அறத்துப்பாலை முன்வைத்ததற்கு காரணத்தை பரிமேலழகர் பின் சொல்லுகிறார். ஏன் அறத்துப்பாலை வைத்து அதற்கு பிறகு பொருட்பாலை வைத்து அதற்கு பிறகு காமத்துப்பால் வைத்ததற்கு ஒரு முறையுண்டு. பழைய காலத்து தமிழர்கள் இந்த வரிசை பிழைப்பது என்பதிலே ரொம்ப, வரிசை பேணுவது என்பதிலே ரொம்ப நுட்பமான ஒரு கடைப்பிடித்து, இன்றைக்கு இந்த வரிசை என்ற சொல்லே எங்களுக்கு பயிற்சியில இருந்து இல்லாமல் போய்விடும். வரிசை என்றால் கியோ, அதுவும் வரிசை என்ற உடனே கியூ என்ற உடனே எங்களுக்கு சினிமா தியேட்டரில் போய் நிற்கிறது தான் ஞாபகத்துக்கு வருகிறது. வரிசை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு ஒழுங்கின்படி விஷயத்தை நிலைநிறுத்துவது. ஒரு ஒழுங்கின்படி, அந்த ஒழுங்கு என்ன ஒழுங்கு என்றால், ஒரு சபைக்கு கொஞ்சம் பேர் வருகிறார்கள் என்றால் முன் வரிசை கற்றவர்களுக்கு, அதுக்கு அடுத்தவர்களுக்கு, அதுக்கு அடுத்தவர்களுக்கு, அப்படி வரிசை பண்ண வேண்டும். சமுதாயத்திலே வரிசை அவசியம் என்று நம் பெரியவர்கள் கருதினார்கள். வரிசை இல்லாத சமுதாயத்திலே வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எல்லாரும் சமந்தான், இதெல்லாம் அப்படி பேணப்படாது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு வரிசையை சமுதாயம் பேணினால்தான் ஏன் இவனுக்கு இந்த சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்த்து, அந்த முக்கியத்துவத்தை நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு தலைமுறை வளரும். ஒரு சபைக்கு ஒரு நீதியரசர் வருகிறார், ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தவனும் வருகிறான். ரெண்டு பேருக்கும் முன் வரிசையில் சீட் போட்டால் அது எப்படி இருக்கும்? இப்போ அது கூட இல்லை. சில நேரத்தில் ஜெயிலுக்கு போய் வந்தவனுக்கு முன் வரிசையில் சீட், நீதிபதிக்கு மூன்றாவது வரிசையில் சீட், அப்படி போட்டு விடுறார். தமிழர்கள் இதை ஒரு காலமும் ஒத்துக்கொள்வதில்லை. தமிழர்களை பொறுத்தளவிலே வரிசை என்பது ரொம்ப முக்கியம். சங்கப்புலவன் ஒருத்தன் பாடினான், நான் இந்த திருக்குறள்லையே இதையும் சொல்லி விடுகிறேன், நேரா திருக்குறள் போகாமல் இப்படி சுத்துறாரே என்று நினைக்கக்கூடாது. இதோடு சேர்ந்து தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதும் நீங்கள் பார்த்து விட வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். இறைவனுடைய அருளை எதை அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு இந்த வகுப்பு போகட்டும். பத்து வகுப்பு படித்தாலும் இதுதான் படிக்கிற முறை என்று தெரிய வேண்டும். என் குருநாதர்கள் எனக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சங்கப்புலவன் பாடினான், வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை என்று ஒரு தொடர், சங்கப்பாட்டிலே ஒரு தொடர். ரொம்ப கவலைப்படுகிறான் ஒரு புலவன். அந்த காலத்திலே புலவர்கள் அரசர்களை போய் புகழ்ந்து, செல்வர்களை போய் புகழ்ந்து பாடுவார்கள். அவர்களுடைய வித்தைக்கேற்ப அரசன் பரிசு கொடுப்பான். இது அந்த காலத்து மரபு. புலவர்களை புலமையோடையே வாழ வைத்தார்கள். அப்போது என்ற புலவர்கள் வேற அவங்களையும் எனக்கு அவன் புலமையாக, புலவனாகவே இருக்கட்டும், அவனுக்கு என்ன தேவையோ அதை அரசர் செல்வர்கள் எல்லாம் கொடுப்பார்கள். ஒரு புலவன் கவலைப்பட்டு பாடுகிறான், இந்த அரசனை புகழ்ந்து பாட நான் போகிறேனே, அங்கே இன்னும் பத்து புலவர் இருப்பானே, பத்து புலவரும் ஆளுக்கு ஒரு பாட்டு கொண்டு வந்திருப்பான். இந்த ராசா தகுதியுள்ள அரசனாக இருந்தால்தான் இந்த பாட்டுகளை கேட்டு பாட்டினுடைய தரம் அறிந்து பரிசு கொடுப்பான். இல்லாட்டி ஆளுக்கு 50 காசு கொடுத்துவிடு என்றால் ரொம்ப பெரிய பாட்டு பாடினவனும் ஒன்று தான், ஒன்றும் பாடாதவனும் ஒன்று என்று ஆகிவிடும். அப்போது பரிசு கொடுக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? தரம் அறிந்து, இவன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கிறது, இவனுக்கு 1000 பொற்காசு கொடு, இவனுக்கு 500 கொடு, இப்படி என் தரம் அறிந்து இந்த அரசன் எனக்கு பரிசு தருவானா, இல்லாவிட்டால் எல்லாருக்கும் சமமாக என்னையும் வரிசையிலே நிற்க வைத்து தந்து விடுவானா என்று ஒரு புலவன் கவலைப்பட்டு பாடுவதை சங்கப்பாடல் பதிவு செய்கிறது. வரிசைக்கிறங்கும் பரிசில் வாழ்க்கை என்று பெயர். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், திருக்குறளிலே பல இடங்களிலே திருவள்ளுவர் இந்த வரிசை பேணி விஷயம் வைத்திருப்பார். அது நான் அங்கங்கே வர்ற பொழுது சொல்கிறேன், இப்போ இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வரிசை இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. அப்போ வரிசை வைக்கிற பொழுது தகுதி கண்டு வரிசை வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அறத்துப்பாலை ஏன் முன் வைத்தார்கள், பொருட்பாலை ஏன் பின் அடுத்தது வைத்தார்கள், காமத்துப்பாலை ஏன் அதற்கு பிறகு வைத்தார்கள் என்றால் வரிசை முறை ஒன்று உண்டு. எனக்கு பிடிக்கிறது என்பதற்காக காமத்துப்பாலை முன் வைக்கிறது என்றதெல்லாம் ஒரு புலமை சார்ந்த விஷயமாக இருக்காது. அறத்துப்பாலில் என்ன பயன் முன் வைத்தார்கள் என்றால், அறம் இம்மை பயனையும் மறுமை பயனையும் வீட்டையும் நல்கும். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அறத்தை பேணினால் இம்மையிலே பயன் கிடைக்கும். இந்த உலகத்து வாழ்க்கையிலே நாம் நல்ல வெற்றிகளை பெறலாம். அதுபோல அடுத்த பிறவியிலேயும் இந்த அறத்தினுடைய பயன்பாடு வரும். அது அங்கங்கே திருவள்ளுவர் விரிவாக விளங்கப்படுத்துகிறார், நான் அங்கங்கே சொல்லுகிறேன்.
அப்போ இம்மை பயன் என்ற ஒன்று உண்டு, மறுமை பயன் என்ற உண்டு ஒன்று உண்டு. மறுமை பயனிலே பதங்கள் முதலியவை கிடைக்கும். அதற்கு அப்பாலே வீடு என்கின்ற ஒரு பயன் உண்டு. அது நேற்று சொன்னேனே, சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகளில் எப்பொழுதுமே இன்பமாக இருக்கக்கூடிய அழியாத நிலத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை வீடு என்று சொன்னேனே, அந்த வீடு என்ற ஒரு பயன் உண்டு. இந்த மூன்று பயனையும் அறம் நல்கும். இம்மை பயன், மறுமை பயன், வீடு, இந்த மூன்று பயனையும் அறம் நல்கும். பொருள் எண்ணத்தை நல்கும் என்றால் இம்மையையும் மறுமையையும் மட்டும் நல்கும், வீட்டை நல்காது. பொருளினாலே இம்மை பயன் கிடைக்கும், அதை தானம் முதலியவற்றால் செய்தால் மறுமை பயன் கிடைக்கும், வீடு கிடைக்காது. ஆகவே அதனாலே வருகிற பயன் ரெண்டு. காமம் இம்மை பயன் மட்டும் பயக்கும். இந்த உலகத்திலே சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். அப்போ இந்த வரிசையை பார்த்துவிட்டு பரிமளர் என்ன பண்ணுகிறார், திருவள்ளுவர் வைத்ததுக்கு காரணம் சொல்கிறார், மூன்று பயன் தருவதை முதலிலும், இரண்டு பயன் தருவதை அடுத்ததாகவும், ஒரு பயன் தருவதை மூன்றாவதாகவும் வைத்தார். இது புரியாம நாம சொல்லலாமா காமத்தை பாட படிக்க சொல்லி? அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், குற்றவாளிக்கு முதலிடம், நீதிபதிக்கு கடைசி இடம். அது மட்டும் இல்லை, அறம் புரியாமல் பொருள் இன்பத்துக்குள்ளே போகக்கூடாது, போனால் அந்த சமுதாயம் அழிந்து போய்விடும். இன்றைக்கு நம் இனத்துக்கு அதுதான் சாபம். அறம் தெரியாமல் பொருளை கையிலே வைத்துக் கொண்டோமானால் அதற்கு பிறகு அந்த பொருளினாலே சமுதாயத்திலே தீமை விளையுமே தவிர நன்மை விளையாது. அதுபோலத்தான் இன்பமும், அற எல்லைக்குள்ளே ஓடினால்தான் பொருளும் இன்பமும் நிரந்தர சந்தோஷம் தரும். அறை எல்லைக்குள்ளே ஓடாமல் விட்டால் பொருளாலே நஷ்டப்படுவோம், காமத்தினாலே நஷ்டப்படுவோம். அது இன்றைய உலகம் சாட்சி. ஆகவேதான் திருவள்ளுவர் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்துகிறார், முன்னுக்கு அறத்துப்பால், அதுக்கு பிறகு பொருட்பால், அடுத்தது காமத்துப்பால். இப்போ பாயிரவியல் என்ற இயல் அறத்துப்பாலினுடைய முகப்பிலே வருகிறது. பால் என்ற வகையிலே பார்த்தால் அது அறத்துப்பாலுக்குள்ளே தான் அடங்குகிறது. நாலு இயல் அறத்துப்பாலுக்குள்ளே வரும். அது நாங்கள் படிக்கிற பொழுது தெளிவாகவே படிக்கலாம். முதலியலுக்கு பாயிரவியல் என்று பெயர். அதுக்கு அடுத்தது இல்லறவியல், அதுக்கு அடுத்தது துறவரவியல், அதுக்கு பிறகு ஊழியல். இந்த நாலு இயலும் சேர்ந்து அறத்துப்பால். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக புத்திக்குள்ள அனுப்ப கஷ்டப்படாதீங்க, அது படிக்க தானாக வந்துடும். சில விஷயம் கஷ்டப்பட்டு உள்ளே அனுப்பணும், சில விஷயம் சும்மா மேலோட்டமாக படித்து கொண்டு போக அது பதிவாகிவிடும். கஷ்டப்பட்டு பதிவு செய்ய வேண்டியதை நானே சொல்லுவேன், இதை பதித்து கொள்ளுங்கள் என்று. இப்போ இந்த நாலு இயல் பாயிரவியல் முகப்பிலே வைக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த நூல் பற்றிய விவரம் சொல்லுகிற இயல் முன்னே தான் வைக்க வேண்டும். ஆகவே அறத்துப்பாலினுடைய முகப்பிலே பாயிரவியல் இருக்கிறது. அப்போ உரைப்பாயிரம் செய்கிற பரிமேலழகர் என்ன நினைக்கிறார் என்றால், இப்போ செய்ய போகிற உரைப்பாயிரம் என்பது அறத்துப்பால் முழுவதுக்குமான உரைப்பாயிரம், இந்த நாலு இயலையும் சேர்த்து சொல்லுகிற உரைப்பாயிரம். என்ன செய்வார் என்றால், அறத்துப்பால் வாசல்ல கொண்டு போய் நம்ம விடுவார் பரிமளலகர். திடீரென்று போய் ஒரு கதவு திறந்தோன்னே திகைத்து போவோம் அல்லவா, அப்படி இல்லாமல் மெல்ல மெல்ல நம்மை கைபிடித்து கூட்டிக் கொண்டு போய் இங்க வா, அறத்துப்பாலுக்குள்ளே இனி நீ நுழையலாம் என்று ஒரு லைசன்ஸ் தருவார். அந்த லைசன்ஸ் வருவதற்குத்தான் இந்த உரைப்பாயிரம் படிக்கிறோம். அந்த லைசன்ஸ் இல்லாமல் நீங்க உள்ளே போக முடியாது. போகலாம், சும்மா போகலாமே தவிர அறிவார்த்தமாக போக முடியாது. அதனாலே தான் நாங்கள் அந்த உரைப்பாயிரத்தை மெனக்கெட்டு படிக்கிறோம். இந்த மூன்று வகுப்பிலும் அது முக்கியத்துவம் சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். உரைப்பாயிரத்தை தொடங்குகிறோம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும், நெறியறிந்து எய்துதற்குரிய மானுடற்கு உறுதி என உயர்ந்தோரான் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு, உறுதி என உயர்ந்தோரான் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு, அவை அறம்பொருள் இன்பம் வீடு. அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லான் இளமைத்தாகளின் துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் இலக்கண வகையால் கூற நூல்களால் கூறப்படுபவை ஏனையும் ஒன்றுமேயாம். இதெல்லாம் விளக்கம் பண்ணியாச்சு, ஆகவே நாம் மேலே போக இல்லை. அப்போ இலக்கண வகையால் கூறப்படுபவை மூன்று, அதை சொல்லிவிட்டார். எது? அறம்பொருள் இன்பம், வீடு சொல்ல முடியாது. இனி அந்த வரிசைப்படி இந்த மூன்று என்றால் மூன்றிலே எது முதலோ அதுதான் அடுத்தது வரிசை வரணும். இதுக்கு தான் அந்த வரிசை தெரிய வேண்டும் என்பது. இலக்கியத்திலே வரிசையை வைத்து எத்தனையோ நயங்கள் சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லி உங்கள் நேரத்தை நான் இப்போ குடிக்க விரும்பவில்லை, அங்கங்கே வர்ற பொழுது சொல்லுகிறேன். அப்போ இப்போ வரிசைப்படி
நூல்களால் சொல்லப்படுபவை ஏனை மூன்றுமே என்றால் அறம்பொருள் இன்பம். இதிலே வரிசைப்படி முன்வைக்கப்பட வேண்டியது அறம். அப்போ இனி அறத்தை பற்றி அடுத்த பந்தியிலே தொடங்குகிறார். அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம். நான் அன்றைக்கே சொன்னேன், ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே 50% அறம் வந்துவிடும். பல பேருக்கு தூக்கத்திலே தான் அறம் வருவது என்று ஒரு முறை இருக்கிறது என்று அன்றைக்கு சொன்னேன். அப்போ அந்த விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல், இன்னென்னவற்றை செய் இன்னென்னவற்றை செய்யாதே, எல்லா அறநூல்களும் இந்த இந்த பாசை தான் பேசும். செய்யாதே என்பதை செய்யாதே விட வேண்டும், செய் என்பதை செய்ய வேண்டும். அப்போ விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல், அதிலேயே வரிசை இருக்கிறது பாருங்கள். எதுக்கு முன்னிடம் கொடுத்தார் தெரியுமா? விதித்தன செய்தலுக்கு முன்னிடம் கொடுத்து விதித்து விலக்கியன ஒழித்தலை அடுத்ததாக வைக்கிறார். இதெல்லாம் வரிசையின்படி, இது ஒன்று தற்செயலாக வந்து விழுந்த வார்த்தைகள் அல்ல, நினைத்து போட்ட வார்த்தைகள். நினைத்து போட்ட வார்த்தை எதை முன்னுக்கு வைக்க வேணும் என்று அவர்களுக்கு தெரியும். விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம்.